முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகள் செல்வி மீதான பத்திரப்பதிவு வழக்கை 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என பூந்தமல்லி நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் மகள் செல்வி தனக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்ய 3,50,00,000 ரூபாய் முன்பணம் பெற்றுக்கொண்டு நிலத்தை பத்திரப்பதிவு செய்யவில்லை என்றும் பணத்தை திருப்பிக் கேட்டபோது மிரட்டியதாகவும் நெடுமாறன் என்பவர் போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து செல்வி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பின்னர் வழக்கிலிருந்து அவரை விடுவித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி பி எம் பிரகாஷ் வழக்கை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என பூந்தமல்லி நீதிமன்றத்தில் முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.